வெல்கம் பேக் டு ஃபைவ் ஸ்டு டூ இன்ஃபோர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நண்டு கறி எப்படி பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 2 இன்ச் இஞ்சி, அப்புறம் ஒரு ஃபுல் பூண்டு போட்டுக்கலாம், அப்புறம் 2 இல்லை 3 ஸ்பூன் மிளகு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் ஒரு ஸ்பூனு சீரகம், அப்புறம் 1 ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கோம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 இல்லை 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி அந்த ப்ரௌன் கலரில் அது வந்ததுக்கப்புறமா நம்ம மீதி இருக்கிறத எடுத்து சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுது இருக்கு இல்லையா, அந்த விழுதையும் இப்போமே நம்ம சேர்த்து கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துப்போம். பாருங்க, திப்பி திப்பியாக இருக்குல்ல அந்த விழுது. அந்த விழுதை நல்லா போட்டு வதக்கிப்போம். அடி பிடிக்காமல் நல்லா வதக்குங்க. இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. 4 வெங்காயம் சேர்த்துக்கோம், 3 தக்காளி இல்லைன்னா 2 தக்காளி. நம்ம வெங்காயமே போதும் நமக்கு. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து காரம் கம்மியாக போட்டுக்கோங்க. ப்ளெயின் மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூளும் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி அதுலேருந்து எண்ணெய் வெளியே வரட்டும். இப்போ நம்ம நண்டு சேர்த்துக்கோம். நண்டு கழி வச்சுருக்கேன். இந்த நண்டை வந்து இந்த எண்ணெய் வெளியில் நல்லா வெளியில் வரும்போது இந்த நண்டை சேர்த்துக்கலாம். நண்டை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நண்டை நல்லா போட்டுட்டோம். இப்போ நல்லா கிளறிக்கிட்டோம். கிளறி விட்டுட்டு பாருங்கள் நல்லாயிருக்கு. இப்போது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிப்போம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டால் நல்லா கொஞ்சம் நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ நல்லா வெந்ததை பாருங்கள் நம்ம திரும்பி கிளறி விட்டுக்கலாம். கிளறும் போது அதோட கலர் மாறி இருக்கும். மாறினதோட போதும். இந்த திக்னஸ் போதுன்னா விட்டுடலாம். இல்லைன்னா உங்களுக்கு வேணும்னா இன்னும் ட்ரை பண்ணிக்கலாம். எனக்கு இது ஓகே. இது கூட நான் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அவ்வளோதான். இதோடு நான் இறக்கிக்கிறேன் இதை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. See you in the next video. Until then, bye from 5 to 2 Infos. Thank you.